ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொரிய வச்சு மூணு விதமான ஸ்நாக் வந்து செய்ய போகிறோம். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து பொரி இருக்கும். விநாயகருக்கு படைக்கிறதுக்கு பொரி கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த பொரியை வெறுமனே சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம காரசாரமாக ஸ்வீட்டாக செஞ்சு ஸ்நாக் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வகையில் பொரி வச்சு நல்லா மூணு விதமான ஸ்நாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போது பொரிய வச்சு ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காரப்பொரி வந்து நம்ம செய்யலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா காரப்பொரி. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்யும்பொழுது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 பல் பூண்டு எடுத்துக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். பூண்டுடைய ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்காக தீயக்கூடாது, பார்த்து வறுத்துக்கோங்க. லைட்டாக பூண்டு வறுபட்டதும் கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இது வந்து வறுக்காத வேர்க்கடலை, அதனால் நான் முன்னாடியே சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் இது கூடவே பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். முதல்ல 1 நிமிஷத்துக்கு வேர்க்கடலை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுக்கும் பொழுதே கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ஓரளவுக்கு வறுபட்டதும் 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டே பண்ணுங்கள், இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பொரி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கணும். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டால் போதும். அந்த மிளகாய்த்தூளுடைய பச்சை மணம் போகணும். அதுக்காக இப்போ இது கூட பொரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் நல்லா வறுக்கிறதுனால முறுமுறுன்னு வந்துடும். அப்போது பொரி சேர்த்ததுக்கப்புறமா குக் பண்ணும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நமுத்து போகாமல் இருக்கும். நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு 3-4 கப் அளவுக்கு பொரி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பொரி. பொரியோடு சேர்த்து எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் கொஞ்சமாக பொரி எடுத்து இப்படி பண்ணி பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு இருக்கான்னு சொல்லிவிட்டு நல்லாவே முறுமுறுன்னு இருக்குது. இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கிட்டால் போதும். காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. சூடு வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா காரப்பொரியை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம பீச்சுக்கெல்லாம் போனோம்னா மசால் பொரி வந்து விற்பாங்க. அதுக்கப்புறம் தள்ளுவண்டியிலலாம் மசால் பொரி விற்றுட்டுருப்பாங்க பாருங்கள். அந்த மசால் பொரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் பொரியை வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு பொரியை வந்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும், அதுக்காக முதல்ல வறுத்துட்டு நம்ம செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வறுத்துட்டு செய்கிறோம். வெறும் கடாயில் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் பொரியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி வறுத்திங்கனாலே போதும். ரொம்ப நேரம் கூட வறுக்க தேவையில்ல. கையில் கொஞ்சம் பொரி எடுத்துகிட்டு இப்படி பண்ணி பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை பொரி வாங்கிட்டு வந்து 4-5 நாள் ஆகிடுச்சு, கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு இருந்தால் தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் பொரி. அதனால் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு பொரியை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பொரியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி, கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் கேட்குறவங்களுக்கு டக்கு டக்குன்னு நம்ம மசாலா பொரி செஞ்சு கொடுக்க கரெக்டாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க.
முக்கியமாக இது கூட மாங்காய் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவை துருவிட்டு சேர்ப்பாங்க, அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா பொரி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரியவங்க நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. குட்டீஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட பொரியை வந்து சேர்த்துக்கிறேன். காரம் புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால மசாலா பொரி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வீட்டில் இருக்கிறவங்க கேட்கும்போது கரெக்டாக ரெடி பண்ணி கொடுக்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பொரி கலந்து வச்சிட்டிங்கன்னா நமுத்து போயிடும். தக்காளி எல்லாம் இருக்கிறதுனால ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பொரி வந்து நமுத்துரும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும்போது நீங்கள் டக்கு டக்குன்னு கலந்து கொடுத்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் அப்படி சுருட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து போட்டு கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா பொரியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பொரி வந்து 100 கிராம் அளவுக்கு நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வெல்லம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் பொரிக்கு 200 கிராம் வெல்லத்தை வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். வெறும் கடாயில் எடுத்துருக்கிற பொரியை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொரியை வந்து முரத்தில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியோட கலர் வந்து மாறக்கூடாது, ஆனால் பொரி வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுக்கணும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பொரியை எடுத்து கையில் இப்படி நசுக்கும் பொழுது நல்லா இந்த மாதிரி பொடியாக வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா மொறு மொறுன் இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். இப்போ இது கூட வெல்லத்தை சேர்த்துக்க போகிறேன். 200 கிராம் வெல்லம் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பொரி உருண்டைக்கு வந்து பாகு நல்லா முத்தி வரணும். நம்ம பாகு கையில் எடுத்து உருட்டும் பொழுது நல்லா உருண்டையாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம பாகு காய வச்சுக்கணும். வெல்லம் வந்து தூசியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு திரும்ப கடையில் சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் வெல்லமும் தண்ணி தான் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக பாகு வந்து வந்துடும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாகு ரெடி பண்ணும்போதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் வெள்ள பாகு வந்து நம்ம கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம். கையில் இப்படி நம்ம உருட்டினோம்னா ஒட்டாமல் நல்லா உருண்டையாக வரணும். அதுதான் சரியான பதம். பாருங்கள், இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது வறுத்து வச்சுருக்கிற பொரியில் வந்து ரெடி பண்ணியிருக்கிற பாகை மொத்தமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பிளேட்டில் சேர்த்ததுனால என்னால் மிக்ஸ் பண்ண முடியல, அதனால் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். பாகு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் பொரியில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சூட்டோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்கணும். அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்க முடியும். சேர்த்து பாருங்கள், பொரியோட பாகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் உருண்டை பண்ணிக்கிறேன். கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், கையில் பிடிக்க முடியாது. அதனால் கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க போதும். நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு பிடிச்சிங்கன்னா நல்லா டைட்டாக உருண்டை வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாகு
சேர்த்துட்டு சூடாக இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சோம்னா தான் கரெக்டாக உருண்டை வரும், இல்லைனா உதிர உதிரியாகவே இருக்கும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பொறி வந்து நமுத்துடும், அதனால் பாகு சேர்த்துட்டு டக்குன்னு கிளறி விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப தண்ணி தொட்டக்கூடாது கையில், கொஞ்சம் சூடாக இருக்கின்றதுனால லைட்டாக கையில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு முறை தொட்டுக்கிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க பிடிக்க சரியாக போயிடும், தண்ணி ஒவ்வொரு முறையும் தொடணும்னு இல்லை. எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். 100 கிராம் பொரி தான் எடுத்திருந்தேன், 200 கிராம் வெல்லம் எடுத்திருந்தோம். இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம பொரி உருண்டையை செஞ்சோம் பாருங்கள். இது ஒன்றும் பெரிய வேலையே இல்லை, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் தான். ஆனால் இது நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் செய்யாமல் கடையில் மட்டுமே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருப்போம். இனி வீட்லேயே ஹெல்த்தியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொரி உருண்டை செஞ்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மொறு மொறுன்னு. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகு சரியாக பார்த்து எடுக்கிறது, இன்னொன்று நமுத்து போகாத மாதிரி நம்ம பொரியை சேர்த்துட்டு கலந்துக்கிறது. ரொம்ப நேரம் பாகு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நமுத்து போயிடும், அதனால் பாகு சேர்த்துட்டு டக்குன்னு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பொரியை வறுத்து வச்சுட்டு பாகு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் தனியாக பொரியில் பாகு சேர்த்து கொட்டி நீங்கள் கலந்து உருண்டை பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக பொரியை வச்சு இந்த 3 விதமான ஸ்நாக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்ம காரப்பொரி, மசாலா பொரி, பொரி உருண்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த 3 ஸ்நாக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொரி இருந்தால் உடனே இந்த மாதிரி ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.